சம்பந்தி, நிச்சயதார்த்தத்தை நலுவுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்திலே வச்சுக்குவோம். ராத்திரி வேளையில இவ்வளவு அலங்காரம் தேவையா? நலுவுக்கு நேரமாச்சு, புறப்படுறா புறப்படுற, சீக்கிரம் நல்லாத்தான் இருக்கு, புறப்படு. எவன்டாவ கல்யாண மண்டபத்துல வந்து கலாட்ட பண்றவன்? எங்க நீங்க தானே மல்லிகாவ கட்டிக்க போற மாப்பிள்ள, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. மல்லிகாவ மண்டபத்துல ஆளுங்க புந்தி கலாட்ட பண்ணதுனால அவ தப்பிச்சு ஓடுறா, ஆளுங்கள அவள துரத்திட்டு போறாங்க. அவளை காப்பாத்துங்க மாமா. எந்த பக்கமா? இந்த பக்கத்தான் மாமா. சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. தள்ளி நில்லுங்க. நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா நீ என்ன கிடைச்சிருக்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே மௌனம் அடிச்சல்ல. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடிதான் சாந்தி முகூர்த்தம், ஆனா உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம். ஊர்ல இருக்கிற எல்லா பயலையும் உன் முகத்துல காரி துப்ப வைக்கிறேன், வாடி. விளக்கு கிட்ட விளையாடுற விட்டில் பூச்சியுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? விளக்கும் அணைஞ்சிரும், விட்டில் பூச்சியும் செத்துரும். பண்ணுங்க.
என்னம்மா சாப்பிடாம கூட இப்படி உட்கார்ந்திருக்க? ஒரு பொண்ணு குளிக்கும் போதே காக்கா குருவி கூட தன் உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காகத்தா அதை துரத்தி விடுவா? இரட்டு கூட தன் உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காக தூங்கும் போது அவன் புடவைய சரிப்படுத்திக்குவா? அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, அவரை தவிர என்னால வேற யாரும் நினைக்க முடியல. இப்ப எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுது, ஆனா அவரை எப்படி பார்க்க போறோம்னு தான் எனக்கு புரியல. இரு நான் வரேன். இது பாருமா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது போடவ, அது அவர் அன்னைக்கு கொடுத்தப்போ அவர் முகத்துல வீசி எரிஞ்சிட்ட, அதை நான் எடுத்து வச்சேன். அண்ணிங்கிற முறையில இப்ப நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அவரை சந்திக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அவரை பத்தி நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஸ்கூல் லீவு, அவர் நீ எப்படி சந்திக்க போற? பாண்டியா, என்னப்பா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, மணி அடிக்கிற சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பாரு. டேய் இங்க வாடா. ம், என்ன என்ன பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேனா? ம், இந்த புடவைய உங்க வாத்தியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவைய கட்டிட்டு எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு சொன்னாரு. அந்த புடவைய தான் இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். என்ன ஏத்துக்கிறாரான்னு கேளு. ஏங்க, எங்க பொண்ணு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன் வாத்தியார் அம்மாவை.